அட தாய்லாந்துக்கு வந்துட்டு தாய் மசாஜ் பண்ணாம இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் தாய்லாந்துல ஒரு மசாஜ் சென்டருக்கு போயிருந்தா உள்ள போனேன்னு ஒரு டிரெஸ் கொடுத்தாங்க சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கினேன். டக்குன்னு போயிட்டு டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த டிரெஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, அந்த ஜெயில எல்லாம் கைதியெல்லாம் தப்பிச்சு ஓடுவாங்களே அந்த மாதிரி இருக்கிற டிரெஸ். போனோடனே பெட்ல படுக்க சொல்லிட்டு நம்ம மேல ஒரு போர்வையை போத்தி விட்டாங்க. அதை போத்திக்கிட்டு படுத்ததுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பண்ண மசாஜ் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம தாய்லாண்ட கால் கடுக்க சுத்தி வந்துட்டு இந்த மசாஜ் பண்றப்ப வேற லெவல்ல இருந்துச்சு. காலை பிடிச்சி இழுக்கிறாங்க, கையில இருக்கிற விரலை பிடிச்சி இழுக்கிறாங்க, உள்ளங்கைக்கு தனி மசாஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. பாங்க நம்ம ஊர்ல இட்லி அவுச்சி எடுக்கிற மாதிரி உங்க மூலிகை பைய ஒண்ணு அவுச்சி எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு நம்ம மேல சுட சுட ஒத்தரம் கொடுத்தாங்க பாருங்க. சம சூடு, உடம்புல இருக்கிற வலி எல்லாம் சிட்டா பறந்து போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு மசாஜ் பண்ண அதுக்கேத்த மாதிரி நான் ஒரு தூக்கத்தையும் போட்டுட்டேன். இவ்வளவு நேரம் சாஃப்டா பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு நம்ம கையை பிடிச்சி பின்னாடி ராக் பண்ணி ஒரு மசாஜ் பண்ணுச்சு. பைனலா உச்சந்தலையில சுட சுட ஒரு ஒத்தரத்தை கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் தாய்லாந்து சைட்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா தாய் மசாஜ் கண்டிப்பா எடுங்க சரியா.